சார்ஜ் இருக்கா? சார்ஜ் செக் பண்ணுங்க. ஜாஸ்தி லோடு ஆயிருக்கும். சாங்கு பிக்சர் ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஜாஸ்தி லோடு இருந்தால் ஓப்பன் ஆகாது. கொஞ்சம் ஹெவி அமௌண்ட்டு தான் ஆகும் ஒர்க் அப் பண்ணுறதுக்கு. ஓகே, பேடிஎம் பண்ணுமா? நீ வேணால் பண்ணுறான் பேடிஎம். ஒரு 15,000 ரூபா, ஒரு 25,000 ரூபா பண்ணு. உனக்கு நியூ லேப்டாப் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25,000க்கு கிடைக்கும். அழகாக செலக்ட் பண்ணி வாங்கி தரேன். அனுப்பு, கூகுள் பே அனுப்பு. இல்லை யூசர் நேம் நீங்கள் அது கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற கஸ்ட்டு உடனே அடுத்தவங்கக்கிட்ட பணம் கேட்காதீங்க, செக் பண்ணுங்கள். ஓகே பாய் யூசர் நேம். ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு எடுத்துகிட்டு போய் உடனே செக் பண்ணுங்கள் என்ன ப்ராப்ளம்னு. அடுத்த லைவ்ல சொல்லுங்கள் எவ்வளோ ரிப்பேர் பண்ணுறதுக்கு கேட்குறான்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கரெக்டான அமௌண்ட்டு சொல்கிறேன் எவ்வளவு ஆகும் அப்படின்னு. மேக்ஸிமம் 3,000 ஆகும் ப்ராப்ளம் இருந்தா. இல்லைன்னா செக் பண்ணுங்க பக்கத்துல உள்ள ஷாப்ல. கீழே வைக்க போறேன், யாரு தெரியல. ஹலோ சொல்லு குருநாதா. ஆஹாஹா சொல்லு குருநாதா. ஹாய் ஹாய் ஹாய். அதுக்கு தான் லேப்டாப்லாம் அப்பப்போ ஸ்டோரேஜ் இருக்கிறத க்ளீன் பண்ணோம். ஃபோனில் கூட அப்படி தான், ஸ்டோரேஜ் நிறைய வச்சுருந்தா ஹேங் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், ஓப்பன் பண்ண முடியாது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். என்ன நைஸாக சாப்பிட வரியா, கலவாங்க வரியா, வந்து நைஸாக சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறியா? ஆ, உனக்கு தான் சாப்பாடு எங்கே இருக்குன்னு நல்லா தெரியுமே, அதுக்கு தான்டா நான் சாப்பாடு எடுத்து உள்ளே வச்சுருக்கேன்.